जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, जय जय शंकरा। ओ गुरुभ्यो नमः। नमस्ते सुकृतार्थं काञ्चीपीठं सर्वचितं दिव्यज्ञानाभीष्टं काञ्चीं जगदंस्तुते अपरकणचिन्तं ज्ञानदोषात्तिरपणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदानं कलियुगदैवं काञ्चीमानि यूट्यूब चैनल प्रत्येकम இந்த மகாபெரியாருடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவாளே இப்படி ஏமாத்துறாளே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவரை யாராவது ஏமாத்த முடியுமா? அந்த ஏமாத்துற வேலையை பண்றவெல்லாம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனுஷால தான் இருக்க முடியும், பரமேஸ்வரனா இருக்க முடியாது. அதுதான் இதை காமிக்கிறது. நம்ம இந்த மாதிரியான சேனல்ல நீங்கள் நிறைய பார்க்கணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னா வியூஸ் வரணும். அது வரமாட்டேங்கிறது. மாப்பிரியாவுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்கள் பார்த்துருவேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை வழியே. நம்ம சேனலில் தான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அது என்னவோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை படிச்சிருந்தாலே புரிஞ்சு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு சொல்லலாம். வேறு எதுலேயும் இந்த மாதிரி இருக்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது உள்ளே இருக்குது. ஒரு நாள் காஞ்சி மடத்துலேருந்து மகாபிரிவா தரிசனம் தந்துன்னு இருக்கார். ஒரு தம்பதிகள் ரொம்ப ஏழையானவா, தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக, பொண்ணை கூட்டிகிட்டு வரல, பொண்ணோட கல்யாணத்துக்காக பத்திரிகை, அதுக்கான எல்லா இதும் வைக்கணுமா, பழம் புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு அந்த பத்திரிகையும் வச்சு, அது பத்திரிக்கை கொஞ்சோண்டு தான் தெரிகிறது வெளியில், மீதெல்லாம் மேலே மூடி இருக்கு, தட்டோடு இருக்கா. அவள் வந்து சொன்னான், அப்போ வந்து பரமேஸ்வரன் மகாபிரிவான்னு கூட இருக்க அணுக்கு தொண்டருக்கு தெரியலை, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்படி நின்றுக்குங்கோ அப்படின்னார். அவள் நின்றுண்டா, செய்கை காமிச்சா, ஒன்று அணுக்கு தொட்டர் நில்லுங்க அப்படி நில்லுங்கோ அப்படின்னார். அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் போயிருப்பா. அப்புறம் திருப்பி ஒரு தம்பதிகள் வந்தால், இதே மாதிரி ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு அவள் நின்றா. இது உடனே பெரியவா அப்படின்னு செய்கை பண்ணால் தெரியும் அணுக்கு தொண்டர், நீங்களும் அப்படி நில்லுங்கோ அப்படின்னார். அப்போது அந்த அணுக்கு தொண்டருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த பத்திரிகை கொஞ்சம் லேசாக நீட்டின்னு இருக்கிறத பார்த்தா ஒரே மாதிரி இருக்க பத்திரிகைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், முன்னாடி வச்சுருக்க ரெண்டு பத்திரிகை எடுத்தார், கையில் எடுத்துட்டார். அதை பெரியவா பார்க்கலன்னு நினச்சார். மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பார்க்காம இருப்பார். மூணாவது ஆள் வந்தார், வச்சா அவள் ஏதோ கல்யாணம், நான் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் தான் அனுகிறோம், சரி இப்படி நில்லு கொண்டார். மூணாவது ஆள் நின்றா. நாலாவது வந்தது பத்திரிகை, அந்த பத்திரிகையும் வச்சுட்டு பிறகு அவள் நிற்க சொன்னால் அவள் நின்றார். நாலு பத்திரிகையும் அந்த அணுக்கு தொண்டர் கையில் வந்துடுது சிஷ்யருக்கு. அவர் பிரித்து பார்த்தார்னா ஒரே அவருக்கு ஆதங்கம், அவர் கோபம், எல்லாமே ஒரே பத்திரிக்கையாக இருக்குது. ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்காக கல்யாணம்ன்றத போட்டிருக்கு. இந்த நாலு பார்ட்டி வந்திருக்கு. அவள் சொந்தக்காரால் விட்டு அமுச்சு எல்லாம் வந்திருப்பா. ஏன்னா மாப்பிரியை வந்து இந்த மாதிரி கல்யாணம், ஏழைகள் வந்து அவளுக்கு புடவை வேஷ்டி, அப்புறம் ஏதாவது என்ன உதவியோ அதெல்லாம் பண்ணுவார், அப்புறம் திருமாங்கல்யம் கொடுப்பா, இதெல்லாம் இருக்கு. அதனால் நாலு வாங்கி போயிடலாமே அப்படின்னு அவள் வந்திருக்கான். இதை வந்து புரிஞ்சு போயிடுத்து இந்த அணுக்கு தொண்டருக்கு. இன்னும் கத்துறா, மாப்பிரிவா உங்களை இப்படி ஏமாத்துறாளே, வாழலாம், இப்படிலாம் அநியாயம் பண்ணலாமா, எல்லாம் ஒரே பொண்ணுக்காக எல்லாம் வந்திருக்கா, நாலு பேர் வந்து நாலு வாங்கிட்டு போயிடலான்னு ஏமாத்தலாம். பெரியவா சிரிச்சுண்டா, பெரியவா பரமேஸ்வரன் அப்படி, சரிடா என்னடா அவள் என்ன, நான் ஏதோ கொடுக்குறேன்னு நினச்சிதானே வந்திருக்கா, அதனால் இப்படியே நீங்கள் கொடுத்துட்டே இருந்தா, இவ்வளவு நீங்கள் இறக்கப்பட்டிருந்தா எல்லாரும் இப்படி தானே வந்து நம்மளை ஏமாத்துவா, அது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னா. பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்கும் பரமேஸ்வரன். அவர் சொன்னார், சரி, அதாவது யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணுறதுனால நிஜமாகவே யாருக்கு தேவைன்னு யாராவது வரும்போது நம்ம கொடுக்காம போயிடுவோமே, அது நியாயமாக சொல்லும், நம்மளை நம்பி தானே வரா, ஏதோ இவா ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா, அப்படிங்கிறதுனால நம்ம இதை நிறுத்த முடியுமா, இந்த மாதிரி ஒரு இதை நம்ம இதை இது பண்ணி தான் கொடுத்துன்னு தான் இருக்கணும் அப்படின்னாரு. அது இருந்தாலும் நியாயம் இல்லைம்மா பெரியவா, இப்படிலாம் வா பண்ணுறா, ஏமாத்த பார்க்குறா பெரியவாள் அப்படி. பெரியவா வந்து அதுக்கப்புறம் ஏதோ சைடில் இன்னொரு அணுக்கு தட்டர்கிட்ட ஏதோ சொன்னார். அவள் போனார், ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, அதுக்கப்புறம் ஒரு திருமாங்கல்யம், அதெல்லாம் வச்சுட்டார். நாலு பேரும் இங்கே வாங்கணும்னு கூப்பிட்டா மாப்பிரிவா. அவள் நாலு பேரையும் பிடிச்சிக்க சொன்னார் அந்த தட்டை. அதில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டார். க்ஷேமமாக இருக்கும் கல்யாணம், குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அசிரம் பண்ணால் நாலு பேரும் கிளம்பி போனான். அப்போது பெரியவா அப்படிங்கிறவர் வந்து பரமேஸ்வரனாக இருந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். அவள் நாலு பேரையும் முதல்ல நிற்க வச்சார், சைடில் ஒரு ரெண்டு பேரும் நிற்க வச்சாரும்போது இந்த அணுக்கு தண்டர் தான் அவருக்கு தான் இந்த விஷயம் தெரியும் மாதிரியும், மகாபிரிவாவுக்கு வந்து அவள் எல்லாம் ஒரே பத்திரிகை வைக்கிறான்றது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கார். ஏன்னா
அவர் வந்து பக்கத்தில் இருக்க அந்த அணுக்குத்தன் என்ன பண்ணுறார், அந்த ரெண்டு பத்திரிகை முதல்ல எடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டார். ரெண்டும் ஒன்று தான். அது வந்து பெரியவாளுக்கு தெரியாமல் அவர் வந்து தான் வந்து சில பேர் நினைப்பார் நம்ம மேனேஜர்கிட்ட நம்முடைய சூப்பர்வைசர்கிட்ட நம்ம நல்லா வேலை செய்கிறோன்னு காமிச்சா நம்மளுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறதா. ஏன்னா அவருக்கு ஒரு பாவம் மடத்து பணம் வெளியில் போகிறது இந்த மாதிரி அப்படின்றது ஆதகம் தான், வேற ஒன்றும் அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. பாவம் அனுக்கு தொன்றும் அந்த ஒரு புத்தியில் தான் அதை பண்ணுறார். அந்த புத்தியை கொடுத்தவர் பெரியவாதம் அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் நம்ம நினச்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த நாலு பத்திரிகையுமா எடுத்துட்ட இவர் அப்புறம்தான் மாப்பிரிவாளுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம், இல்லைனா மாப்பிரிவாளுக்கு இது தெரிய போகிறதில்லை வா ஏமாத்தரான்னு அப்படின்னு அணுக்கு தொண்டர் நினைக்கிறார். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்க இந்த இவர் வந்து நம்ம பரமேஸ்வரனான மகாபிரிவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் போயிடுதுங்கிறது தான் இதில் ஒரு பெரிய விஷயம். அது மகாபிரிவா வந்து ஏதோ தன்னால் ஏதோ எனக்கு தெரியாத மாதிரியும் அணுக்கு தொண்டர் சொன்னதுனால அதை பற்றி ஏதோ இது பண்ண மாதிரியும் காமிச்சுட்டு இருக்காரு தவிர பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே இதெல்லாம் நடத்துகிறார். இந்த லீலையெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சில பேர் தப்பு பண்ணுறதுனால இது ஏன் நிறுத்திட முடியுமா அப்படின்லாம் கேட்டு அப்புறம் நாலு பேரையும் ஒன்றா கையை அவ பிடிச்சிக்க சொல்லிட்டு அதில் ஒன்று ஒன்று ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா என்ன பண்ணுவாளோ அந்த அனுகிரகத்தை பண்ணி க்ஷேமமாக இருக்கணும்னு அனுப்பி வச்சுட்டு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால இதை நிறுத்திட முடியுமான்னு மகாபிரியா சொல்லியிருக்கானா, அவர் வந்து அவரை விட பரமேஸ்வரன் யார் இருக்க முடியும். மகாபிரியாவை இப்படி ஏமாத்துறாள்னா மகாபிரியா அப்படிங்கிற பரமேஸ்வரனை யாராவது ஏமாற்ற முடியுமா? ஜெய ஜெய் சங்கர சங்கர மகாபிரியா பாதமேஸ்வரனும் மகாபிரியா பாதமேஸ்வரனும்.